வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம் டு அன்னையின் தரிசனம். இந்த நிகழ்ச்சியோடய உங்களால் மீண்டும் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க. நம்ம கடந்த எபிசோடில் சார் வந்து பொதுவாக அவர்கிட்ட கன்சல்ட்டிங்க்கு வந்து எந்த மாதிரியான பிரச்சனையோட அதிகமான மக்கள் வராங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லை, பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தரை பற்றி ஆஸ் யூஷுவல் நம்ம நிறைய விஷயம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் நன்கு அறிமுகமானவர் ஸ்ரீ அன்னை அடிகள் அவர்கள், அவர் தாங்க நம்ம கெஸ்டாக வந்திருக்காரு. இவர் மேற்கு மாம்பலம் தம்பையார் ரோட்டில் உள்ள ஸ்ரீ அன்னை ஆசிரமத்தின் நிர்வாகி. இப்போ அவரை சந்திக்கலாமா? வணக்கம் சார். வணக்கம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய, ஓம் ஆனந்தமயி, ஓம் சைதன்யமயும் சத்தியமய பரமே மதர். சார் வந்து நம்ம கடந்த எபிசோட்ல நீங்க வந்து உங்ககிட்ட கன்சல்ட்டிங்க்கு வந்து எந்த மாதிரியான பிரச்சனைக்காக அதிகமாக மக்கள் வராங்கிறத பத்தி சொல்லிட்டு வந்தீங்க சார். ஸோ தொடர்ந்து அதை பத்தி சொல்லுங்க. குறிப்பா ஆளுமை கோளாறுகள் ஜாஸ்தியா இருக்கு. எல்லாருக்குமே ஏதோ ரூபத்துல அந்த பிரச்சனை இருக்கு. அது இருக்குன்னு தனக்குன்னு அது தெரியாது கண்டிப்பா. அதனால அதை நம்ம வந்து நேர்ல பேசும்போது கண்டுபிடிச்சு சொல்லுவோம். ஏன்னா மற்ற பிரச்சனை கூட எனக்கு வந்து இதுல வலி இருக்கு, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். பட் இது வந்து அவங்களுக்கு ஒரு மனப்பிரச்சனைங்கும் போது அவங்களுக்கே தங்க மனப்பிரச்சனை இருக்குன்னு அவ்வளவு சீக்கிரம் உணர முடியாது, உணர மாட்டாங்க. அதே மாதிரி சந்தேகப்படுறது, அதுக்கப்புறம் வந்து பயம் இருக்கும். நிறைய பேருக்கு பயம் இருக்கும், காமிச்சிக்க மாட்டாங்க. இந்த பயத்தினால நிறைய குழப்பங்கள் வரும் கண்டிப்பா, பதட்டம் ஜாஸ்தியா இருக்கும். இதெல்லாம் இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான் கண்டிப்பா. இதை வந்து தெரிஞ்சுக்காம இவங்க என்ன பண்ணுவாங்க, வேற ஏதோ தவறா கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த வேலையில வந்து ஒழுங்கின்மை இருக்காது. வேலைக்கு போனா வேலைக்கு கண்டினியூ இருக்க மாட்டாங்க, வேலை தேடிட்டே இருப்பாங்க, கிடைக்காது. கிடைச்சா வேலைக்கு போக மாட்டாங்க, எந்த வேலைக்கும் லாயப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் இருக்கு. அதே மாதிரி வந்து முடிவெடுக்க முடியாம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. திருமண விஷயத்துல நிறைய பிஸ்னஸ்ல வந்து ஒரு முடிவே எடுக்க முடியாது அவங்களால. அதாவது குழப்பம்னா அப்படி ஒரு குழப்பம் இருக்கும், அது வந்து சில டிசார்டர். அது அதுக்கெல்லாம் சாவித்திரியில நிறைய வைர வரிகள் இருக்கு. இந்த கடன் தொல்லைங்கிறது தான் ஜாஸ்தி அதிகமாக வர்றது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிசிஷன் மேக்கிங்கிற ஒரு பர்சனாலிட்டி வேணும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் கம்மியாக இருக்கும். அவங்க சில குழப்பத்தினால இதில் குடியே அதிகமாகிடும். குடிக்கு அடிமையாகி இப்போ அதுலேருந்து மேல முடியாமல் இருக்காங்க. நம்ம ஆசிரமத்துக்கு வந்து குடியை விட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இதில் எந்த பிரச்சனையும் அன்னைக்கிட்ட தீர்வு இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த கூச்ச சுபாவம் இருக்கும். எதையுமே யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, வெளியும் சொல்லாம ஒரே ஒரு மாதிரி உம்முன்னு இருப்பாங்க. அந்த சுபாவத்தினால நிறைய ஃபேமிலியில எல்லாம் குழப்பம் வர்றது உண்டு. அது இந்த ஈகோவும் கோபமும் சொல்லவே வேண்டாம், அது ஒருத்தர் போல இருக்கு, அது சில பேருக்கு அப்பப்ப எட்டி பார்க்கும். இந்த கோபமும் ஈகோவும் மனுஷனை நாசப்படுத்திட்டு கிடக்கு. அது வந்து பாவம், அவங்க காரணம் இல்லை, அது கெமிக்கல் பாடியிலே அது இருக்கு, அது நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கு, ஜெனட்டிக்கா வர்ற சமாச்சாரம். அதே மாதிரி வந்து இந்த பர்சனாலிட்டி டிசார்டர்லேயே ரெண்டு டைப் இருக்கு. எப்படின்னா, வீட்டில் ரொம்ப தப்பா இருப்பாங்க, எரிச்சலா இருக்கும், ஏன்டா வந்தாருன்னு. வெளியில பார்த்தா நல்ல பேர் அவருக்கு, வெளியில ஆஹா ஓஹோன்னு ஊரெல்லாம் நல்ல பேர், ஆனா வீட்டுக்கு வந்தா மட்டும் அவரு ஒரிஜினல் குணம், ஒரிஜினல் குணம் வந்துடும். அது மாதிரி ஒரு டிசார்டர் இருக்கு. அது மாதிரி வீட்டுல பிரச்சனையா இருக்கிறவங்கள நீங்க கூட்டு வந்தீங்கன்னா சரி பண்ணலாம். ஆனா வெளியில நல்லா இருக்காருங்க, எல்லாத்தையும் நல்லா பேசுறாரு, என்கிட்ட மட்டும் இப்படி இருக்காருன்னு பாங்க, அவங்களை கூட்டு வந்தா சரி பண்ணிடலாம். அது தவிர வேற யார் வராங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஆறு மாசம் நல்லா இருக்கான், ஆறு மாசம் அப்படி இருக்கான்னு பைபோலார் டிசீஸ்னு பேர். அது அவங்க இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம மாறி மாறி இருப்பாங்க. அவனை புரிஞ்சிக்கவே முடியல, ஆமா இவனை புரிஞ்சிக்கவே முடியலன்னு பாங்க. அது ஒரு வினோதமா இருப்பாங்க. அது அந்த மாதிரி பர்சனாலிட்டி எல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்த சைக்கோன்னு சொல்லி சில கேரக்டர் இருக்கு. எப்படின்னா, அடுத்தவங்களை துன்பப்படுத்தி சுகப்படுறது, அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் சந்தோஷம். அதாவது மனைவியை அப்படி ஒரு சித்திரவதை பண்ணுவார். அவரு ஒரு மனநல மருத்துவராகவும் இருக்காரு. அவரு அவர் எல்லாருக்கும் சொல்வாரு, ஆனா அவருக்கே அந்த வியாதி இருக்குன்னு அவர் தெரியாது. அது மாதிரி என்னன்னா, இந்த அதாவது இந்த கலகம் பண்றது, டைவர்ஸ் பண்ண வைக்கிறது, தற்கொலை பண்ண தூண்டுறது, அதாவது அழ வைக்கிறது, கொடுமை பண்ணுவாங்க. அடுத்தவங்க நல்லா இருந்தா பிடிக்காது, சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. அது ஒரு அந்த மாதிரி ஆட்களோட வாழவே முடியாது. அது மாதிரி பர்சனாலிட்டி வந்து வீட்டுக்கு வீட்டு இருக்கும், இல்ல பிளாட்டுக்கு பிளாட்டுக்கு இருக்கும், இல்லைன்னா தெருவு ரெண்டு பேர் இருப்பாங்க. அது வந்து ரொம்ப மோசமான கேரக்டர். அதெல்லாம் அட்மிட் பண்ணி ஆறு மாசம் வந்து வெளியே விடாம அனுப்ப வேண்டிய கேஸ் அதெல்லாம். இதுக்கெல்லாம் வந்து என்ன ரீசனுங்கிறத ஸ்பிரிச்சுவலா கண்டுபிடிச்சு அதை குணப்படுத்தலாம் அப்படிங்கறது நிறைய நம்ம பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, படிப்புல வந்து நிறைய குறைபாடு, ஞாபக மருதி, ஆர்வம் இருக்காது, விளையாட்டு ஞாபகமா இருக்கும். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வந்து இந்த செரட்டோனிக்னு ஒரு ஹார்மோன் இருக்கு பிரெயின்ல, அது குறைஞ்சதுன்னா இந்த ப்ராப்ளம் வரும்.
நிறைய படிச்சேன், நல்லா படிச்சேன், ஆனா அது மறந்து போயிடுது. ஆமா ஆமா, அந்த ஹார்மோன் குறைபாடு ஏன் வந்தது, அந்த குறைபாடுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு தெரியாது. ஆனால் அவங்க வேற என்ன பண்ண, பையன் வேணும் படிக்க மாட்டேங்கிறான், அவங்க அப்பா மாதிரியே இருக்கான்பாங்க. அதாவது ஏதோ ஒரு சரியான அறியாமை தான். அதே மாதிரி இந்த ஹிஸ்டீரியான்னு ஒரு நோய் இருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலேருந்து நைட் வரைக்கும் கோயில் சுற்றிட்டு இருப்பாங்க. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுன்னே இருப்பாங்க. எங்கேயாவது அந்த மலை இந்த மலைன்னு போய் தங்கிடுவாங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரே பிள்ளை ஒரே பொண்ணு அங்கே போய் சேர்ந்துட்டா வீட்டுக்கே வரமாட்டேங்கிறான்னு அந்த அடிமையாயிடுவாங்க. அதாவது தெய்வத்தை கும்பிடுறது சரி, பக்தியாக இருக்கிறது சரி, ஆனால் இதே வேலையாக அங்கேயே சுற்றி கிடக்குறாங்க இல்லைங்களா, அது வந்து ஹிஸ்டீரியான்னு சொல்லுவாங்க. அதாவது அடிமையாயிடுறது, அதாவது குடிகாரன் மாதிரி பெண்கள் வந்து ஆன்மீகத்தில் அடிமையாகிறது. அதை வந்து அன்னை ஒருபோதும் விரும்புறதில்லை. அன்னை பக்தராக இருக்கிறதுனா என்னன்னா, அன்னை சொல்கிற முறைகளை வாழ்க்கையில் பின்பற்றுறது. பக்தராக இருக்க சொல்லலை, அவங்க சொன்ன உபதேசங்களை லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் ஹிஸ்டீரியா மாதிரி நிறைய கேஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து குணப்படுத்துகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செரட்டோனிக்னு ஒரு ஹார்மோன் ஒன்று இருக்குது, அதே மாதிரி காபான்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, டோபமைன்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. இதெல்லாம் அறிவியல் ரீதியாக சயின்ஸில் சொல்கிறாங்க. இது இந்த குறைபாடுகளால் வந்தால் கூட இவங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு பகவான் அன்னையோட கருத்து என்னன்னா, இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க நேற்று கஷ்டம் கொடுத்தவங்க, இன்னைக்கு கஷ்டம் கொடுக்குறவங்க நாளைக்கு கஷ்டப்பட போகிறவங்க, இதுதான் லைஃபோட சீக்ரெட். இதனால் வந்து இன்னைக்கு படுற எல்லா கஷ்டத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம், ஆன்மீக ரீதியாக ஒரு சீக்ரெட் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அவங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுத்தா மட்டும் போதாது, மறைமுகமாக அந்த மதர் ஃபோர்ஸை வந்து அவங்களுக்குள்ளே இறக்கிறதுக்கு சாவித்திரி வரிகளை கொடுத்து அவங்கள ரிலீஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த பிரச்சனையோடு வந்தாலும் சரி, அது எவ்வளவு சீக்கிரம் ஒரு க்ஷணமோ இல்லை ஒரு வாரமோ அதுக்குள்ள கம்ப்ளீட்டா நம்ம அதிலிருந்து ரிலீஸ் பண்ணிடலாம். சார், நாளைக்கு வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து சித்தி பெற்ற தினம். ஸோ இந்த தினத்தோட மகத்துவத்தை பத்தி சொல்லுங்க சார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து கல்கத்தாவில் பிறந்து லண்டன்ல படிச்சாரு, மறுபடியும் அவர் சுதந்திர போராட்ட ஆர்வத்தில் திரும்ப இந்தியா வந்துட்டார். பரோடா மகாராஜா கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார். இருந்தாலும் அந்த சுதந்திர போரில் ஒரு தீவிரமான ஒரு போராளி. அப்படி இருந்தாலும் கூட அவருக்கு வந்து ஒரு சில அந்த எழுத்தினுடைய வேகம் வந்து வெள்ளைக்காரனுக்கு ஒரு பயங்கரமாக ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் ஒரு பொய் கேஸில் அலிப்பூர் ஜெயிலில் போட்டாங்க. அவர் ஜெயிலுக்கு போனால் கூட தனிமையில் இருந்தால் கூட அவர் வந்து பகவான் கிருஷ்ணரோட பேசுகிற மாதிரி அந்த உணர்வு ஏற்படுற மாதிரி ஒரு வாய்ப்பாக அமைச்சிக்கிட்டார். சிறை தண்டனையாக இல்லாமல் அங்கேயே அவருக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சிறையை விட்டு அவருக்கு விடுதலை, அதாவது நிரபராதின்னு வருது. அப்புறம் மிராலினிங்கிற ஒரு பெண்மணி அவங்க மணந்துக்கிறாங்க. மணந்துக்கிட்டார், கொஞ்ச நாள் தான் அவங்க வாழ்ந்தார். அப்புறம் அவங்க அப்பா வீட்டிலே விட்டுட்டு பாண்டிச்சேரிக்கு வந்துட்டார். பாண்டிச்சேரிக்கு போய் நீ அங்கே ஒரு வேலையை செய்யணும் ஒரு உத்தரவு, அது அது அசரீதியாக அவருக்கு கேட்டதுனால தான் அவர் யோக மார்க்கத்துக்கு வந்தார். ஆனால் இவர் பாண்டிச்சேரியில் வந்து யோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மகாராஷ்டிராவில் ஒரு விஷ்ணு பாஸ்கர் லேலேன்னு ஒருத்தர், அவர் ஒரு ஆன்மீகவாதி, அவர்கிட்ட யோகம் பயிலுவதுக்காக போனார். அப்போ அவர் அந்த யோகம் சொல்லி கொடுக்குறாரு. அது சொல்லி கொடுக்குறோம்னா வருஷக்கணக்காக ஆகும். பட் ஆனால் அவருக்கு மூணு நாள்லேயே அந்த மௌனம் சித்திச்சிச்சு. அதாவது அவரால் நம்பவே முடியல, ஆச்சரியமாக இருந்தது. இது வருஷக்கணக்காக கிடைக்கக்கூடிய விஷயம், அவனுக்கு எப்படி இது கிடைச்சதுன்னு அவரால் ரொம்ப ஷாக். அவருக்கு அந்த சித்தி கிடைச்சது மூணு நாள், அவருக்கு அவ்வளோ பவர். அவருக்கு பாண்டிச்சேரிக்கு வந்து அந்த யோக வாழ்க்கையை அவர் மேற்கொண்டுட்டே வர்றாரு. 1914 ஏப்ரல் 4 வந்தாருங்க இல்லையா, அதுக்கு பிறகு அவர் அந்த லைனில் தனிமை தியானத்தில் போயிட்டே இருக்கும்போது 1926 நவம்பர் 24, அதாவது நாளைக்கு, அந்த கிருஷ்ணா கான்சியஸ்ங்கிறது அவருக்குள்ளே இறங்குது பாடியில். அந்த பாடியில் இறங்குற அந்த உணர்வு நிலைக்கு பேர் தான் சித்தி கிடைத்த நாள்னு சொல்கிறோம். பகவான் யோக சித்தி பெற்ற தினமாக அது ஒரு ஆசிரம தரிசனம் நல்லா கொண்டாடுறது. அண்ட் சார், இப்போ ஜென்ரலாக வந்து ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் நம்ம சொல்லுவோம் இவங்களுக்கு வந்து பூர்வ ஜென்ம பாவம், இல்லை இவங்களோட ஈகோ, இவங்களோட திமிரு, இவங்களோட மிஸ்மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்று எவ்வளவோ காரணங்கள் சொல்லிட்டு இருக்கலாம், இவங்க விதி இப்படி அந்த மாதிரி. ஸோ பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இப்போ ஒருத்தருக்கு பிரச்சனைனா அது என்ன காரணம், அதை எப்படி அணுகணும்னு சொல்லியிருக்காரு சார்? ரொம்ப சுருக்கமாக சொல்கிறது கஷ்டம். அதில் முக்கியமாக சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து இறைவனுடைய பாதை வகுத்து கொடுத்துருக்கான். அவன் சொல்கிறபடி நடக்கணும்னு அவன் எதிர்பார்க்குறான். இறைவன் வகுத்த அந்த பாதையை விட்டு நம்ம விலகிறோம் இல்லைங்களா, அந்த விலகும் போது அவன் எச்சரிக்கை கொடுக்குறான். அந்த எச்சரிக்கையை நாங்கள் மதிக்காமல் என்ன பண்ணுறோம்னா,
மீறி செயல்பட்டு தப்பான ரூட்ல போயிடுறோம். அப்ப ஆண்டவனுக்கு என்ன தோணுதுன்னா, நம்முடைய படைப்பு தானே அது, நம்முடைய உருவாக்கம் தான் அது. கண்டிப்பா. ஆனா ரூட் ராங்கா போறப்போ இந்த மாறி போற ஆளை திரும்ப தான் வழி கொண்டாடுறதுக்காக அசுரன் அனுப்பி வைக்கிறான். பட் அசுரன் அனுப்பி வைக்கிறதே யாருன்னா, இறைவன் தான். அசுரன் என்ன பண்றான்னா, நாலு போட்டு குண்டு கட்டா தூக்கி வந்து திரும்ப இறைவன்கிட்ட போட்டுறான். இப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம தப்பு பண்ணி தப்பு பண்ணி வாழ்க்கையில மிஸ்டேக்னால லைஃப்ல நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு ஒவ்வொரு முறையும் அசுரர்களை தூக்கிட்டு தூக்கிட்டு வந்து கடவுள்கிட்ட சேர்க்கறது தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கையில எல்லாம் நம்ம பாக்குறது என்னன்னா, தலையெழுத்து, விதி, கர்மா அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி எதை ஏதோ யோசித்து பயந்து பரிகாரம் பண்ணி பீதி அடைஞ்சு கிடக்குறோம். ஆனா உண்மை நிலை என்னன்னா, இறைவனை விட்டு விலகி நீங்க போனீங்கன்னா அவன் வேடிக்கை பார்க்க முடியாது. அப்போ அசுரர்கள்னு தனியெல்லாம் இல்லை, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா இந்த உலகத்துல எவ்வளவு டிவைன் சக்தி இருக்கோ அதே ஈக்குவலா அந்த சக்தியும் இருக்கு. அந்த ஈவில் ஃபோர்ஸுங்கிறது யார் மூலமாக இவரை வந்து இறைவன் தன் வழி கொண்டாட முடியுமோ அவரை பயன்படுத்திப்பார். அப்படி ஒவ்வொரு முறையும் தடம் புரண்டு போகிறவங்கள தன் வழிக்கு கொண்டாடுறதுக்கு பேர் தான் இந்த கஷ்டம் துன்பங்கிறது. பெரும்பாலுமே நம்முடைய எல்லா கஷ்டத்துக்கும் நாம் எப்படி காரணமாக இருக்குங்கிறத அரவிந்தர் ரொம்ப அழகாக விளக்குறார். அவருடைய நிலையிலேருந்து நான் பார்த்த வகையில், அன்னையை நான் அணுகின முறையிலேருந்து பார்த்தா, இந்த உலகத்தில் வந்து சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிக்க மனிதன் வர்றான். அவனுக்கு துன்பமே படைக்கப்படலை. துன்பப்படுறதுக்கு காரணம் அறியாமை, இந்த அகங்காரம்ங்கிற விஷயம், நிதானமின்மை தான். இப்போ நாங்கள்லாம் மதர்கிட்ட வந்த பிறகு நிதானம் வந்திருக்கு, யோசிப்போம், தள்ளி போடுவோம், நிறைய டைம் எடுக்கும்போது என்னாகுன்னா, இந்த அறிவும் மனசும் சொல்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நிதானமாக இருக்கும்போது டிவைன் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம தெளிவாக பேசுவோம். அதாவது ரொம்ப தெளிவாக இருக்கிறது தான் மதர் டிவோட்டி. பகவான்கிட்ட நாங்கள் அன்னைகிட்டலாம் இவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கிறது காரணம் என்னன்னா, எங்களுக்கு ஞான தெளிவை கொடுத்துருக்காங்க, பொறுமையை கொடுத்துருக்காங்க, நிதானத்தை கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கிற தன்மையை கொடுத்துருக்காங்க, இன்னொருத்தரை வந்து ஆன்மாவாக மதிக்க கற்றுக் கொடுத்துருக்காங்க, எல்லாவற்றிலும் இறைவனை காண்ற ஒரு நிலையை கொடுத்துருக்காங்க. நம்ம யார் மேலேயுமே நமக்கு ஒரு வெறுப்பு வராத அளவுக்கு அந்த தெய்வீக அன்பை செலுத்துகிற ஒரு பக்குவத்தை பகவான் கொடுத்துருக்காரு. பகவான் அன்னையோட கருத்துக்கள் வந்து லட்சக்கணக்கில் இருக்குது, நம்ம எதை எடுக்கிறதுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ விஷயம் இருக்குது. அது ஒரு ஞானி ஆகணும், ஒரு பெரிய மகான் ஆகணும்னா அதுக்கு அவ்வளோ உள்ள இருக்கு. நான் ஒரு வாழ்க்கை நடைமுறைக்கு என்ன தேவையோ நான் அதை சொல்கிறேன். நிறைய பேர் வந்து ஒரு கெட்ட கனவு கண்டா ரொம்பவே பயந்துருவாங்க, அந்த கெட்ட கனவு வந்து நடக்க போறது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் வந்து ஒருத்தரும் அதுக்கு ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க, அது இந்த கனவு நடந்தா இப்படி அப்படி இப்படின்னு. இன்னும் கூட இருக்கிறவங்க வந்து இன்னும் நிறையவே வந்து அவங்களுக்கு பயப்படுத்தி விடுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த சகுனங்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க, இது நடந்தா இந்த மாதிரி ஆகும், அது நடந்துட்டா அந்த மாதிரி வரும்னு. ஸோ இந்த கெட்ட கனவையும் சகுனத்தையும் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன சார்? அதாவது கெட்ட கனவை யாருக்கு வரும்னா, படுக்கிற ரூம் இருக்குங்களே பெட்ரூம், அது பேய் வந்து படுக்க கூட அச்சப்படுற அளவுக்கு அசுத்தமா இருந்ததுன்னா இந்த கனவுலாம் வரும். கெட்ட கனவுலாம் படுக்கையே சுத்தமா இருக்காது. இல்லைங்க, எங்க வீட்டில் படுக்கையெல்லாம் பெட்லாம் புதுசா அப்பதான் வாங்கினது, நல்ல பெட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த படுத்த பிறகு நாம வந்து நம்முடைய ஆன்மா வந்து இந்த பாடியை விட்டு இந்த பல லோகங்களுக்கெல்லாம் போயிட்டு வரும். நீங்க திடீர்னு எந்திரிச்சிங்கன்னா அது உடனே பாடிக்கு வந்துடும். எத்தனை லோகங்களுக்கு போயிருந்தா கூட ஆன்மா அடுத்த செகண்ட் வந்து பாடிக்குள்ள வந்துடும். அது அதனால லோகங்களுக்கெல்லாம் அது டிராவல் பண்றதுனால அந்த மாதிரி சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மைண்ட்ல அந்த மாதிரி கனவுகளா வர்றது உண்டு. கனவுகள்ல நல்ல கனவு கெட்ட கனவு அப்படிலாம் நம்ம பிரிச்சு பாக்குறோம். சில பேருடைய கனவு வந்து பலிக்கும், சில பேர் சொல்லுவாங்க பகல் கனவு பணிக்காதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் அதிகாலை கனவு பலிக்கும்பாங்க. இது ஆளாளுக்கு கிளைப்படுறது. கனவுனா என்ன அர்த்தம்னா, நம்ம மைண்டுக்குள்ள நடந்தது தோணும், இல்ல நடக்க போறது ஏதாவது தோணும், இதை வச்சு பீதி அடைய வேண்டியதில்லை. இது மைண்டோட தன்மை. இது இந்த கனவுங்கிறது வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து இந்த ஆன்மா டிராவல் பண்ணுறதுனால அது ஏற்படும். ஆனால் அதுக்காக பயப்பட தேவையில்லை. ஒரு காகித பூ வந்து அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணி அதை நம்ம தலைக்கான அடியில் வச்சுட்டு படுத்துட்டோம்னா பெரும்பாலும் அந்த கெட்ட கனவு வராமல் தடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சகுனம் பற்றிலாம் கேட்குறீங்க இல்லையா, அது வந்து மூட நம்பிக்கைங்கிறது தான் பொதுவாக சொல்லுவாங்க. அன்னை வந்து சகுனத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன் நமக்கு சகுனம் மூலயமா சில விஷயத்தை புரிய வைக்கிறான், நமக்கு தெரியப்படுத்துறான்,
அதன் மூலமா நம்ம உஷாராயிக்கலாம்னு சொல்றாங்க. அதை வந்து மூட நம்பிக்கையா எடுத்துக்க முடியாது. சகுனம் பார்க்கறதுங்கிறது வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதையே பார்த்துக்கிட்டு வெளியிலே போகாம இருக்கிறது தப்பு. சில சகுனம்னு ஒன்று இருக்கு. இப்போ வந்து வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கை வர்றது ஒரு சகுனம், நல்ல சகுனம். ஒரு டெத்து நியூஸ் வருதுன்னா அது ஒரு சகுனம். இல்லை நமக்கு வந்து யாராவது சண்டைக்கு வராங்கன்னா ஒரு சகுனம். இல்லை வண்டி பஞ்சர் ஆகிடுதுன்னா அது ஒரு சகுனம். ஏதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள் நல்லது கெட்டது இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக அதை பொறுத்து நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஸ்டெப்புக்கு இந்த சகுனம் வந்து நமக்கு புரிய வைக்கிறது. அப்படி எடுத்து சொல்கிறாங்க மதர். ஸோ அதுக்காக நம்ம ரொம்ப வந்து அதை நினைச்சும் பயப்பட வேண்டாம், ரொம்ப வந்து உதாசீனமும் படுத்த வேண்டாம். ஆமாம். அதே மாதிரி சார், நம்ம ஒவ்வொரு எபிசோட்லயும் வந்து நீங்க பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தர் ஆசிரமத்துல நடந்த ஒரு ஒரு விஷயங்களை பத்தி சொல்லிட்டு வந்தீங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். ரொம்ப சிறப்பான விசேஷம் என்னன்னா, எம் எஸ் சுப்புலட்சுமி தெரியாதவங்களே இருக்க முடியாது. கண்டிப்பா மிகப்பெரிய இசை மேதை. அவங்க அன்னையை அடிக்கடி தரிசிக்கிறது உண்டு. அவங்க வந்து ஆசிரமத்திலே தங்கி, அங்க திலீப் குமார்னு ஒருத்தர் இருந்தார் ஆசிரமத்தில், அவங்க கிட்டதான் மீரா பஜன்ஸையே கற்றுக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய அவங்க கர்நாடக மேதை. அந்த இசை மேதைக்கு வந்து அந்த மீரா பஜனை கற்றுக் கொடுத்தது ஆசிரமம் தான். ஆசிரமத்தில் தேட்டர்லாம் உண்டு. அந்த தேட்டர்லாம் பாடியிருக்காங்க எம் எஸ் சுப்புலட்சுமி. அன்னையை தரிசித்ததுனால தான் என்னவோ தெரியல அவங்க அவ்வளோ புகழ் வந்திருக்காங்கன்னு எனக்கு தோணும். அவங்கள பார்க்கும்போல எனக்கு அன்னை ஞாபகம் தான் வரும். அதே மாதிரி வந்து ஏபி புராணின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து குஜராத்கார். அவர் வந்து 1920 வாக்கில் நேராக பாண்டிச்சேரிக்கு வந்தார். பகவான் ஸ்ரீ அரவிந்தரை பார்த்து இந்த தேச அவர் ரொம்ப தேசப்பற்று அதிகம் அவருக்கு. அதனால நான் வந்து இந்த தேசத்துக்காக நான் பெரிய போராட்டத்தை பண்ணணும், என்னை பிளஸ் பண்ணுங்கன்னார். பகவான் என்ன பண்ணிட்டாரு, உனக்கு யோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீ வந்து அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவர் அங்கே தங்கி பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய எல்லா வரலாற்றையும் எழுதக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைஞ்சது. ஆக்சுவலாக அவர் வந்தது தேச போராட்டத்துக்காக, பிளஸ்ஸிங் அவங்க வந்தார். ஆனால் பகவானுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அவருக்கு யோகம் பண்ணுற வாய்ப்பு இருக்கு, அதனால அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க சொல்லி சொன்ன பேச்சு கட்டுப்பட்டு அவர் தான் வந்து அரவிந்தருடைய எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். ஏபி புராணின்னு பேர் சார். வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஆசிரமத்துக்கே போய் வந்து சர்வீஸ் பண்ணணும், நம்ம அங்கேயே வந்து நம்ம ஃபுல் கடைசி காலத்தை அங்கே இருக்கணும். அண்ட் சில யங்ஸ்டர்ஸ் கூட இந்த ஓகே இந்த இங்கே இருக்கிற டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆசிரம வாழ்க்கையில் ஈடுபட்டுணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாராலையும் ஆசிரமத்தில் போய் ஆசிரம வாழ்க்கையை மேற்கொள்ள முடியுமா சார்? இஷ்டம் போல் நல்லா வாழ்ந்துட்டு முடியாத காலத்தில் கடைசி காலத்தில் நல்ல தெய்வீகமான இடத்துல போய் உயிரை விட்டலான்னு சொல்லி கடைசி காலத்தில் போகிறது அந்த இடம் கிடையாது. நல்ல பிசிக்கலா ஸ்ட்ரென்த்தா இருக்கும்போது நீங்க அங்க போய் சர்வீஸ் பண்ண கேட்கலாம், அது கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைனிங் ஹால் சர்வீஸ் தான் கொடுப்பாங்க, அந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவி போடுற வேலை. அதை ஒருத்தர் பொறுமையா ஒரு 10 வருஷம் பண்ணிட்டாதான் அடுத்த இதுக்கு போக முடியும். 10 வருஷம் பண்ணணும். 10 வருஷம் இல்ல, 20 வருஷம் ஆனா கூட நீங்க அவங்களா அடுத்த ப்ரொமோஷன் தர வரைக்கும் நீங்க பண்ணணும். அங்க போய் நம்ம ப்ரொமோஷன் பண்ண மாட்டோமே, நம்ம வீட்லயே பாத்திரம் நம்ம கழுவுனது இல்லையே. உங்களுக்கு அங்க போன உடனே கொடுக்குற வேலை முதல்ல சாதாரண வேலையில இருந்து ஆரம்பிப்பாங்க. அங்கே இருந்து அந்த வேலையை தொடர்ந்து பர்ஃபெக்ஷனாக பண்ணி பழகினா தான் அப்புறமா அதை கண்டினியூ பண்ண முடியும். அது வந்து என்னன்னா, இந்த வயசான காலத்தில் கடைசி காலத்தில் போய் சேர்ற மேட்ரு கிடையாது. ஏன்னா அவங்களால அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண முடியாது, பண்ண முடியாது. அதனால அது வந்து அந்த மாதிரி சேர்ற இடம் முதியோர்கள் கிடையாது. அது அது வந்து இறைவனுக்காக வாழ்ற இடம், தன்னை அர்ப்பணிச்சுக்கிற விஷயம் அது. அதே மாதிரி வந்து அன்னை வந்து இந்த ஆர்கான் மியூசிக்னு ஒன்று வாசிச்சிருப்பாங்க. அது நம்ம மையங்களில் நிறைய போட்டுகிட்டே இருப்போம். அது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கான் மியூசிக்கு கேட்குறவங்களுக்கு அந்த வியாதிகள் குணமாகறது அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு மதுரை சொல்லியிருக்காங்க. அந்த கேசட் வந்து நம்ம எல்லா சென்டர்லையுமே கிடைக்கும், பாண்டிச்சேரியிலையும் கிடைக்கும். ஆர்கானிக் மியூசிக் கேட்க கேட்க அந்த நோயின் தன்மையை வந்து குறையறத பார்க்கலாம். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் மதர் நமக்காக கொடுத்துருக்காங்க சார். அதே மாதிரி இப்போ வந்து உங்ககிட்ட கன்சல்டேஷனுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் நீங்கள் பார்த்த யாரோ ஒருத்தரோட ரொம்ப ரேரான கேஸ் ஹிஸ்டரி ஷேர் பண்ணிக்கோங்க சார். நிறைய இருந்தாலும் சில விஷயம் ரொம்ப முக்கியமாக சென்சிட்டிவாக இருக்கும்.